வணக்கம். வணக்கம். இந்திய நேரப்படி 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். உலக அரங்கில் உள்ள செல்வாக்கினால் இந்தியர்களை மீட்க முடிந்தது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். நாடு திரும்பிய மாணவர்களின் பயண செலவை அரசே ஏற்கும். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் மயிலாடுதுறை மாவட்டம் கடைசி இடம். அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேதனை. உக்ரைனில் உள்ள இந்தியர்கள் தலைநகர் புடாபெஸ்டுக்கு வந்து சேர வேண்டும். இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். உலக அரங்கில் அதிகரித்து வரும் செல்வாக்கினால் இந்தியர்களை மீட்க முடிந்தது என்று பிரதமர் மோடி பேசியுள்ளார். மராட்டிய மாநிலம் புனேயில் உள்ள சிம்பயோசிஸ் பல்கலைக்கழகத்தின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் மோடி பங்கேற்றார். இந்த விழாவில் அவர் பேசுகையில், போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைனில் இருந்து ஆபரேஷன் கங்கா திட்டம் மூலம் இந்தியர்களை பாதுகாப்பாக வெளியேற்றி வருவதாக கூறினார். மேலும், கொரோனா பரவிய போது அதனை வெற்றிகரமாக கையாண்டோம் என்றும், அதேபோல் இப்போது உக்ரைனில் உள்ள சூழ்நிலையையும் கையாள்கிறோம் என்று கூறினார். இந்நிலையில் மிகப்பெரும் நாடுகள் கூட உக்ரைனில் சிக்கி தவித்த தங்கள் நாட்டு மக்களை மீட்க சவால்களை சந்தித்தது என்றும், உலக அரங்கில் இந்தியாவில் அதிகரித்து வரும் செல்வாக்கினால் இந்தியர்களை மீட்க முடிந்தது என்று பிரதமர் மோடி கூறினார். புதுச்சேரி திரும்பிய மாணவர்களின் பயண செலவை அரசு ஏற்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். உக்ரைனில் சிக்கி தவித்த புதுச்சேரி மாணவர்கள் 15 பேர் தாயகம் திரும்பினர் என அம்மாநில முதல் மந்திரி ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி முதல் மந்திரி ரங்கசாமி செய்தியாளர்களை சந்தித்தபோது, டெல்லியில் இருந்து புதுச்சேரி திரும்பிய மாணவர்களின் விமான செலவை அரசு ஏற்றுள்ளது என்று கூறினார். மேலும், உக்ரைன் நாட்டில் சிக்கி தவித்த 27 மாணவர்களில் 15 மாணவர்கள் புதுச்சேரி திரும்பினர் என்றும், மீதமுள்ள 12 மாணவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் மயிலாடுதுறை மாவட்டம் தொடர்ந்து கடைசி இடத்தில் இருப்பது வருத்தமளிப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் இருக்கூரில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். அப்போது அங்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெறும் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து சீர்காழி அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் அங்குள்ள நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தடுப்பூசி மட்டுமே கொரோனா தொற்றில் இருந்து தடுக்கும் ஒரே வழி என்று தெரிவித்தார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக முதல் தவணை தடுப்பூசி செலுத்தியவர்கள் எண்ணிக்கை 92% கடந்துள்ளதாகவும், இரண்டாவது தவணை தடுப்பூசி எண்ணிக்கை 73% கடந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும், மயிலாடுதுறையை பொறுத்தவரை முதல் தவணை தடுப்பூசி செலுத்திய எண்ணிக்கை 80% நெருங்கியுள்ளதாகவும், இரண்டாவது தவணை தடுப்பூசி 56% என்ற அளவில் இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் தமிழகத்திலேயே தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் மயிலாடுதுறை மாவட்டம் தொடர்ந்து கடைசி இடத்தில் இருப்பது வருத்தமளிப்பதாகவும், மக்கள் அலட்சியம் காட்டாமல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். உக்ரைனில் பிற பகுதிகளிலுள்ள மாணவர்கள் உட்பட இந்தியர்கள் அனைவரும் ஹங்கேரியின் தலைநகர் புடாபெஸ்டுக்கு வந்து சேரும்படி உக்ரைனில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போர் 11வது நாளாக இன்று நீடித்து வரும் நிலையில், இரு நாடுகளின் பொதுமக்கள், வீரர்கள் என பலர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் போரின் காரணமாக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கானோர் உக்ரைனில் இருந்து வெளியேறி வருகின்றனர். இதையடுத்து உக்ரைனில் போர் சூழலில் இருந்து இந்தியர்கள் மற்றும் மாணவர்களை ஆபரேஷன் கங்கா என்ற திட்டத்தின் கீழ் மத்திய அரசு மீட்டு வருகிறது. இந்நிலையில் இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பு அதிகாரி அரிந்தம் பஷி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில், உக்ரைனில் உள்ள பிசோசின் மற்றும் கார்கிவில் உள்ள ஒவ்வொருவரையும் மீட்க இருக்கிறோம் என்றும், பாதுகாப்புக்காக உடனடியாக ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளும் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என பல வழிகளில் வலியுறுத்தி வருவதாகவும் கூறியுள்ளது. மேலும், உக்ரைனில் இருந்து இதுவரை 13,300 இந்தியர்கள் நாட்டுக்கு திருப்பி அழைத்து வரப்பட்டு உள்ளனர் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆத்தூர் அருகே உள்ள ஸ்ரீ ஸ்வர்ணபுரீஸ்வரர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஸ்வர்ணபுரி ஆலயத்தில் புதிதாக கட்டப்பட்டு வந்த பணிகள் நிறைவடைந்ததையொட்டி முகூர்த்த கால் நடப்பட்டு மகா கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2 யாகசாலை ஹோம பூஜை செய்யப்பட்டு புனித நீரை அர்ச்சகர்கள் கோவிலை சுற்றி மேளதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்து கோபுர கலசத்தில் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
பின்னர் அருள்மிகு ஸ்ரீ சண்டிகேஸ்வரர், ஸ்ரீ நால்வர், ஸ்ரீ சேக்கிழார், ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆகிய சுவாமிகளுக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை தீபாராதனை செய்தனர். இதில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிகளை தரிசித்து அருள் பெற்றனர். மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வன விலங்குகளை வேட்டையாடுவதற்காக கைத்துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள குண்டேரி பள்ளம் அணை அடர்ந்த வனப்பகுதியை ஒட்டியுள்ளதால் இங்கு யானை, மான், பன்றி, சிறுத்தை உள்ளிட்ட பல்வேறு வன விலங்குகள் நீர் அருந்த வருவது வழக்கமாகும். இந்நிலையில் டிஎன் பாளையம் வன சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் வனக்காவலர் தலைமையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கு துப்பாக்கி மற்றும் டார்ச் லைட்டுடன் இருவர் சுற்றித் திரிந்துள்ளனர். அப்போது அங்கிருந்த வனத்துறையினர் அவர்களை பிடித்து விசாரணை செய்தபோது அங்குள்ள அணைப்பகுதிக்கு நீர் அருந்த வரும் பன்றி மற்றும் மான் போன்ற வன விலங்குகளை வேட்டையாடி அதன் இறைச்சியை விற்பனை செய்து வருவதாக தெரிவித்தனர். இதனையடுத்து இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த துப்பாக்கி மற்றும் வேட்டையாட பயன்படுத்தப்படும் பொருட்களை பறிமுதல் செய்தனர். வடலூர் நகராட்சியில் அகற்றாமல் உள்ள குப்பைகளால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தாலுகா வடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட 25வது வார்டு செவேரியார் நகரில் புனித ஆக்னஸ் அம்மாள் திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் அன்னதானம் வழங்கப்பட்ட குப்பைகளை அகற்ற நகராட்சி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், அதிலிருந்து துர்நாற்றம் வீசுவதால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனை நகராட்சி ஆணையர் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. எனவே மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் அருகே மேச்சேரியில் சிலம்பாட்ட சங்கம் சார்பில் பாரம்பரிய கலை திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த மேச்சேரி அருகே உள்ள சாம்ராஜ் பேட்டையில் நேரு யுவகேந்திரா மற்றும் மேச்சேரி சிலம்பாட்ட சங்கம் சார்பில் பாரம்பரிய கலை திருவிழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கிராமப்புற மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதையடுத்து பாரம்பரிய இசை, பரதநாட்டியம், சிலம்பம், யோகா, பொய்க்கால் ஆட்டம், ஒயிலாட்டம், மல்லர் கம்பம் ஆகியவை செய்து காட்டி மாணவர்கள் அசத்தினர். அதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நிகழ்ச்சியில் சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜிம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. திருவாடானை காவல் நிலையத்தில் காவல் சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வந்த காளிமுத்து பணியில் இருந்தபோது திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் காலமானார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சிறுகம்பையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் காளிமுத்து. 56 வயதான இவர் திருவாடானை காவல் நிலையத்தில் காவல் சிறப்பு சார்பு ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் காவல் நிலையத்தில் பணியில் இருந்தபோது அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து காளிமுத்துவை உடனடியாக காவல்துறையினர் மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் காவல் சார்பு ஆய்வாளர் காளிமுத்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பின்னர் காளிமுத்து உடல் அவரது சொந்த ஊருக்கு கொண்டு வந்து திருவாடானை பொறுப்பு காவல் கண்காணிப்பாளர் ஜெயச்சந்திரன் தலைமையில் காவல்துறை சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 27 குண்டுகள் முழங்க காவல் சிறப்பு சார்பு ஆய்வாளர் காளிமுத்து உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. வள்ளியூர் ஊராட்சி ஒன்றிய வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் முதல் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு திறந்து வைத்தார். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ஊராட்சி ஒன்றிய வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் முதல் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு திறந்து வைத்தார். இதுகுறித்து தமிழக சபாநாயகர் அப்பாவு கூறுகையில், தமிழக அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம்
முதன்முறையாக அரசு நிர்ணயிக்கப்பட்டுள்ள விலையில் இடைத்தரகர்கள் தலையீடு இல்லாமல் விவசாயிகளின் நேரத்தை மிச்சப்படுத்தும் வகையிலும் விவசாயிகளுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படும் வகையிலும் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இதனால் ராதாபுரம் தொகுதி விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செய்யும் வேளாண் விளைபொருட்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் என்றும் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் பெருமாள், ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர், மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர்கள், வேளாண்மை இணை இயக்குனர் சேரன் மகாதேவி, வருவாய் கோட்டாட்சியர், தமிழ்நாடு நுகர்பொருள் முதுநிலை மண்டல மேலாளர், அரசு வேளாண்மை துறை அதிகாரிகள் மற்றும் ராதாபுரம் வட்டாட்சியர் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விருதாச்சலத்தில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் செடல் திருவிழா ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடனை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சந்தை தோப்பு அருகில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் மாசி மாத திருவிழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கமாகும். இதில் முதல் நாள் மணிமுக்தா நதிக்கரையில் இருந்து சக்தி கரகம் சுமந்து வந்து ஆலயத்தை வந்தடைந்து பின்னர் ஆலயத்தில் உள்ள கொடிமரத்திற்கு பால், இளநீர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிலையில் 10ஆம் நாள் திருவிழாவாக செடல் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விருதாச்சலம் மணிமுத்தாறு நதிக்கரையில் இருந்து சக்தி கரகம், பால் கரகம், தீச்சட்டி ஏந்தி, காவடி எடுத்து மற்றும் அழகு குத்தி கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அம்மன் சன்னதி வந்தடைந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் பழைய கட்டிடத்தில் ஆபத்தான நிலையில் இருந்த மேற்கூரையை இடித்து சீரமைக்கும் பணிகள் துவங்கியுள்ளது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பழைய கட்டிடத்தில் உள்ள 3 தளங்களில் சமூக நலத்துறை, உணவு பாதுகாப்புத்துறை, குழந்தைகள் நலத்துறை, இசேவை மையம், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம், ஆவண காப்பகம் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த கட்டிடத்தில் அண்மையில் பல்வேறு புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக கட்டிடத்தின் முகப்பில் உள்ள மேற்கூரை பழுந்தடைந்துள்ளது. இந்நிலையில் அரசு அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் வரக்கூடிய இடம் என்பதால் மேற்கூரையை சீரமைக்கும் பணியை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து மேற்கூரையின் ஒரு பகுதியில் இடித்த போது திடீரென மேற்கூரையில் ஆங்காங்கே சிமெண்ட் கூரைகள் இடிந்து கீழே விழுந்தது. இதனால் பணியில் இருந்த ஊழியர்கள் பாதுகாப்பாக சிமெண்ட் காரைகளை அகற்றினர். அதேபோல் மேற்கூரைக்கு தூண்கள் இல்லாமல் இருக்கும் நிலையில் கம்பிகளும் மோசமாகவே உள்ளதால் உரிய பாதுகாப்புடன் மேற்கூரையை அகற்றி பணிகளை விரைந்து முடிக்க திட்டமிட்டுள்ளனர். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பெருங்களத்தூரில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பெருங்களத்தூரில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் பிறந்த நாள் விழா பேரூர் கழக துணை செயலாளர் ஐசக் தலைமையில் நடைபெற்றது. இதனையடுத்து 57வது வார்டுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் திமுக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட பொருளாளரும் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருமான சேகர் திமுகவின் கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் கமிலா சேகர் இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கருமாரியம்மன் கோவில் பகுதியில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்றுவரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். நிகழ்வுகள் தொடர்கின்றன. தேவூர் அருகே சுடலை காளி அம்மன் கோவில் பூசாரி ஆனந்தனை காத்தவராயன் என்பவர் அறிவாளர் சராமரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தார். சேலம் மாவட்டம் அரிசராமணி செட்டிப்பாட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்தன்.
67 வயதான இவர் சரபங்கா நதி ஆற்றங்கரையோர பகுதியில் கடந்த 20 வருடங்களுக்கு முன்பு சொந்தமாக துர்கா மற்றும் சுடலை காளியம்மன் சிலை வடிவமைத்து கோவிலில் பூசாரியாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் அரசி ராமணி தைலம்காடு பகுதியைச் சேர்ந்த காதவராய்ட் சுடலை காளியம்மன் கோவில் முன்பு தூங்கிக் கொண்டிருந்த பூசாரி ஆனந்தனை அறிவாளால் சராமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தேவூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அரசு ராமணி பேரூராட்சியில் 7வது வார்டில் நடைபெற்ற தேர்தலில் இருவரும் வேறு வேறு வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து இருந்ததாகவும் இதனால் இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலத்தில் உள்ள வீராணாம் கிராமம் சேனைநகர் ஏரிக்கரையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகா முனீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வீராணாம் கிராமம் சேனைநகர் ஏரிக்கரையில் வீற்றிருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர், சப்த கன்னிமார், முன்னடையான், நாகம்மாள், பச்சையம்மன், ஸ்ரீ மகா முனீஸ்வரர், ஜீர்ணோத்தாரணா, அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதனையடுத்து தீர்த்தகுடம் சேனைநகர் கரூர் மாரியம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்டு மகா முனீஸ்வரர் திருக்கோயிலை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து கணபதி பூஜை, வாஸ்து பூஜை, வாஸ்து ஹோமம், யாகசாலை பிரவேசம், முதல் கால யாக பூஜை, கணபதி ஹோமம், துர்கா லட்சுமி சரஸ்வதி ஹோமம், நவகிரக ஹோமம், மகா முனீஸ்வரர் ஹோமம் என தனித்தனியாக பரிவார விக்கிரகங்களுக்கு கும்பாபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. ஈஸ்டர் பண்டிகையின் போது ஒரு பகுதியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட துன்பங்களை நினைவு கூறும் வகையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்ற சிலுவை பாதை ஊர்வலம் நெல்லையில் நடைபெற்றது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நாளை ஈஸ்டர் பண்டிகையாக கிறிஸ்தவர்கள் உலகமெங்கும் கொண்டாடி வருகின்றனர். இதற்கு முன்னதாக 40 நாட்கள் கிறிஸ்தவர்கள் தவ காலமாக கடைபிடித்து வருகின்றனர். அதன்படி இம்மாதம் 2 தேதி சாம்பல் புதன் உடன் துவங்கியது. இந்த தவ காலத்தில் கிறிஸ்தவர்கள் நோன்பிருந்து சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ஈஸ்டர் பண்டிகையின் ஒரு பகுதியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட துன்பங்களை நினைவு கூறும் வகையில் 200 மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பங்கேற்ற சிலுவை பாதை ஊர்வலம் நெல்லையில் நடைபெற்றது. பாளையங்கோட்டையில் உள்ள புனித சவேரியர் ஆலய பங்கு மக்கள் சார்பாக நடைபெற்ற இந்த சிலுவை பாதை ஊர்வலம் புனித சவேரியர் ஆலயத்தில் தொடங்கி பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டு அரங்கம் வழியாக மகாராஜ நகரில் உள்ள யூதா தயு ஆலயத்தில் முடிவடைந்தது. அமெரிக்காவில் ஏற்பட்ட பயங்கர சூறாவளிக்கு 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் அயோவா மாகாணத்தில் உள்ள மேடிசன் கவுண்டியை பயங்கர சூறாவளி தாக்கியது. இந்த சூறாவளியின் தாக்கத்தால் பல வீடுகள் சேதமடைந்துள்ளது. இந்நிலையில் சூறாவளிக்கு 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையில் இந்த சூறாவளி நான் பார்த்ததில் மிகப்பெரிய ஒன்றாகும் என்று அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். இதையடுத்து சூறாவளி கடந்து சென்ற நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் அமெரிக்காவில் கடந்த டிசம்பர் மாதத்தில் பல சூறாவளிகள் உருவெடுத்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. கோவாவில் நடைபெற்ற ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணியை வீழ்த்தி ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது. 8வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி கோவாவில் நடந்து வருகிறது. இந்த போட்டி கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி கோவாவில் உள்ள 3 மைதானங்களில் ரசிகர்கள் இன்றி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் மற்றும் பெங்களூரு SC அணிகள் போதின. இந்த ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஈஸ்ட் பெங்காலை தோற்கடித்தது. 8வது வெற்றியை பதிவு செய்து 6வது இடத்தை பிடித்தது. மேலும் ஈஸ்ட் பெங்கால் கடைசி இடத்தை பிடித்தது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆட்டத்தில் ஹைதராபாத் மற்றும் மும்பை சிட்டி அணிகள் மோதின. இந்த ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் மும்பை சிட்டி அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. மீண்டும் ஜெம் முதன்மை திகழ்வுடன் உலக அரங்கில் உள்ள செல்வாக்கினால் இந்தியர்களை மீட்க முடிந்தது. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். நாடு திரும்பிய மாணவர்களின் பயண செலவை அரசே ஏற்கும். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் மயிலாடுதுறை மாவட்டம் கடைசி இடம். அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேதனை. உக்ரைனில் உள்ள இந்தியர்கள் தலைநகர் புடாபெஸ்டுக்கு வந்து சேர வேண்டும். இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். இத்துடன் ஜிம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜிம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம். வணக்கம்.